रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामो गतस्तदितराणि तृणाजमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணரென்றும் மறுமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெறும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகிய தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம்சே திராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமச்ரீகுருகேசகிளுப்தஷட்ஜித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேதகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தலக்ஷ்மணமுனிர் தத்தாமதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஃ கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்துதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானம் அஹம் பிரபத்யே. திருவாரண்மிளை நீ நகரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் சேவித்தால் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும். அவனை பாடினால் நம்முடைய பாபங்களெல்லாம் போகும். ஆகையால் திருவாரண்மிளையை பாடுங்கள் என்று ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறித்து அருளி செய்கிறார் என்பதாக நாம் அந்த பாசுரத்திலே பார்த்தோம். இன்பம் பயக்க திருவாய்மொழியிலே 5வது பாசுரத்திலே ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய அனுபவத்தோடு மாத்திரம் இல்லாமல் நமக்கு உபதேசம் பண்ணும்படியாகவும் ஒரு தாத்பரியத்திலே பாசுரங்களை அருளி செய்கிறார் என்பதாக இங்கே பிள்ளான் சாதிக்கிறார். அதுல மலரின் மண்ணினிடும் ஆடங்கள் நீடும் அதில் திருவாரன்விளை உலக மலிப்புகழ் பாட நம்மேல் வினையொன்றும் நில்லா கெடுமே என்பதாக திருவாரன்விளையை பாடுவதை பற்றி சொல்லுகிறார். பாடுவது மாத்திரம் இல்லாமல் கரணத்ரயங்களாலும் கைங்கரியம் பண்ண வேண்டும். வாக்காலே பாடணும், மனசாலே நினைக்க வேணும், சரீரத்தினாலே பிரதட்சிணாதிகள் எல்லாம் செய்ய வேணும். அதையெல்லாம் அடுத்தடுத்த பாசுரத்திலே காண்பிக்கிறார். இப்ப அடுத்தது 6வது பாசுரம் பார்க்க போகிறோம். அதிலே என்றும் எப்போதும் என் நெஞ்சம் துதிப்ப என்பதாக மனசினாலே நினைப்பதை எல்லாம் சொல்லுகிறார். அந்த மாதிரியாக அங்கேயே சரீரத்தினாலே பிரதட்சிணம் செய்வது முதலான காரியத்தையும் தொடர்ந்து செய்கிறார் சொல்றார். அதனால கரணத்திரயங்கள்னாலும் எம்பெருமானிடம் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த எம்பெருமானை சரணாகிதி செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தையும் சொல்ல போகிற பாசுரங்களை நாம் இப்பொழுது பார்க்க போறோம். இப்பொழுது 6வது பாசுரம்.
ஒன்றனில்லா கெடுமுற்ற உந்தீ வினை உள்ளே தொழுமின் தொண்டீர் அன்றங்கமருவென்று உரிப்பின அங்கை அணி நெடுந்தோள் புணர்ந்தான் என்றும் எப்போதும் என் நெஞ்சம் துதிப்பா உள்ளே இருக்கின்ற பிரான் நின்றவனை திருவாரன் விளை என்னும் நீ நகர மதுவே உள்ளித்தொழுவின் தொண்டீர் தொண்டீர் தொண்டீர்களே அந்த திருவாரூர்லை எம்பெருமானை மனசிலே நினைத்து தொழுங்கள் உங்களுடைய தீவினை ஒன்றும் நில்லாமல் முற்றவும் தொலைந்து விடும் அந்த எம்பெருமான் யார் என்றால் அன்று அங்கு அதாவது அன்றொரு நாள் அந்த இடத்திலே தன்னுடைய எதிரிகளை வென்று உருப்பிணி பிராட்டியை ருக்மிணி பிராட்டியை திருமணம் செய்து கொண்ட எம்பெருமான் அதே சேவையோடு இங்கே என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்திருக்கின்ற பிரான் அவன் இருக்கக்கூடிய இடம் இந்த திருவாரன் விளை என்னும் நீ நகரம் அதை தொழுங்கள் உங்களுடைய சமஸ்த துக்கங்களும் போகும் என்பதாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே சொல்லக்கூடிய விருத்தாந்தம் அன்று அங்கமருவென்று உறுப்பினங்கை அணிநெடுந்தோள் புணர்ந்தான் என்றும் எப்பொழுதும் என் நெஞ்சம் துதிப்ப உள்ளே இருக்கின்ற பிரான் அப்படின்னு அழகான விஷயம் அதாவது ருக்மிணி பிராட்டியை எம்பெருமான் பரிணயம் செய்து கொண்ட வைபவம் மிகவும் பிரசித்தமானது அதுவும் எப்படி நான் சாதாரணமாக இல்லாமல் எப்படி ஆனால் சீதா பிராட்டிக்காக ஒரு தனுர்பங்கம் பண்ண வேண்டி இருந்ததோ அதே மாதிரியாக ருக்மிணி பிராட்டிக்காக சத்ருகளை எல்லாம் நிராகரணம் பண்ணி அவரை விக்ரமணம் செய்ய வேண்டி இருந்தது கந்தன் அந்த அற்புதமான வைபவத்தை செய்தான் அது என்னைக்கு செய்தான் எப்ப செய்தான் அப்படின்னா அன்று அங்கு அப்படிங்கிறார் அன்னைக்கு செய்தான் அங்கே செய்தான் அப்படின்னு அதாவது என்ன கேட்டா ரொம்ப பிரசித்தமான விஷயங்கள் இருக்கோ இல்லையோ இதுக்கு ஒன்னு தமிழ் தனியா ஒரு நாள் ஒண்ணு நாம சொல்ல வேண்டாம் அந்த பிரசித்தமானது அதுவேதான் ஒரு நாளாக ஆயிடும் ருக்மிணி பிராட்டியை கொண்டு வந்த அன்று அப்படின்னு சொன்னா போறோம் அதுக்குன்னு தனியா ஒரு நாள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்பிரசித்தமான சம்பவமா இருந்தால் அதுக்கு ஒரு நாள் சொல்லி இந்த நாள்ல அது நடந்தது அப்படின்னு சொல்லலாம் பிரசித்தமானதா இருந்தா அந்த நாளுக்கு இந்த சம்பவம் பிரசித்தி சேர்க்கும் இந்த சம்பவம் என்னைக்கு நடந்ததோ அன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இதுக்கு அழகா அழகா உதாரணங்கள்லாம் சொல்றா வியாக்கியானங்கள்ல இருக்கிற விஷயம் வேற இடத்துல இருக்கு அதாவது ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணுவாளாம் பெரிய திருநாள் அன்று அப்படின்னு சொல்ல பெரிய திருநாள்னா பங்குனி உத்தர திருநாள் அதுக்கு பெரிய திருநாள் அப்படின்னு பெயர் அப்போ நீங்க வந்து என்னைக்கு அவரை பார்த்தேன்னு சொன்னீங்களே என்னைக்கு பார்த்தோங்கோ அப்படிங்கடா அது பெரிய திருநாள் இன்றைக்கு பார்த்தேன் அப்படின்னா இவர் என்னைக்கு ஊர்ல இருந்து வந்தார்னா பெரிய திருநாள் இன்னைக்கு வந்தார் அப்படின்னா இவர் என்னைக்கு ஊருக்கு போறார் அப்படின்னா பெரிய திருநாள் வந்து ரெண்டு நாள் கழிச்சு போறார் அப்படின்வா அது மாதிரி சில சமயம் நம்ம கோயில உற்சவத்தெல்லாம் ஈடுபட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நாள் கிழமை எல்லாமே மறந்து போயிடும் தேதி மறந்து போயிடும் கிழமை மறந்து போயிடும் ஏன்னா கேட்டா உற்சவத்துல இன்னைக்கு ஆறாம் உற்சவத்தை இன்னைக்கு வந்தான் அப்புறம் ரெண்டு உற்சவம் இருந்தான் அப்படின்னு இதான் சொல்லிட்டு இருப்போம் சில பிரம்மோற்சவங்களே நம்ம பூர்ணமாக ஈடுபடும் போது நீ என்னைக்கு வந்த அப்படின்னா ரெண்டாம் உற்சவத்தை அன்னைக்கு வந்தேன் அப்படின்வா அன்னைக்கு என்ன கிழமைங்கிறது நமக்கு பிரதானமாக இருக்காது ஏன்னா கிழமையை இட்டு நாம சம்பவத்தை சொல்றதெல்லாம் சாதாரணமாக நாம விசேஷமாக கைங்கரியத்துல ஈடுபடும் போது என்னாகும் கேட்டா அந்த சம்பவத்தை இட்டு தான் கிழமையை நாம அடையாளம் காமிக்க முடியும் அப்படியாக ஆயிடும் இது எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரியாக இங்க ஆழ்வார்களை பொறுத்தவரை ருக்மிணி பிராட்டி வைபவம் நடந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வைபவமானபடினால அன்று அங்கு அப்படின்னு மாத்திரம் அழகா சொல்றாரு எப்படி ஆனால் நாச்சியார் கூட சொல்லியிருக்கார் அன்று உலகம் வளர்ந்தாய் அடிபு ஒற்றி அப்படின்னு தான் சொன்னாருள்ளியோ இன்றியாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னு அன்று மாதிரி இன்று கொண்டாடுறார் அவர் அந்த மாதிரி அன்று அங்கு அப்படின்னா அந்த 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 விசேஷமான நாள்ல அந்த விசேஷமான இடத்திலே அமர் வென்று அப்படின்னா யுத்தத்திலே வென்று யாரை வென்று அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனை யார் எதிர்த்து வந்தார்களோ ருக்மி முதலானவர்கள் அவர்களை எல்லாம் வென்று உறுப்பினி நங்கை அணிநெடுந்தோள் புணர்ந்தான் ஆனால் ருக்மிணி பிராட்டியார் நங்கை அப்படின்னா பரிபூர்ணமானவர் கிருஷ்ணனுக்கே ஏற்றவர் பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்கள் உடையவர் அது மட்டுமல்லாமல் கண்ணனுக்காக அவதாரம் பண்ணி இருக்கக்கூடியவர் கிருஷ்ணன் எந்த அவதாரம் எடுத்தானோ அதற்கேற்ற அவதாரம் எடுக்கணும் என்பதாக தானும் க்ஷத்திரிய குலத்திலே அவதாரம் எடுத்தவர் அப்படி பூர்ணமாக கண்ணனுக்கே பூர்ணமாக இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டியினுடைய அணி நெடுந்தோள் புணர்ந்தான் ஆச்சரியமாக அவரை தேரிலே ஏற்றிக்கொண்டு அவருடைய திருத்தோளோடு கூட தன்னுடைய திருத்தோளை சேர்த்து வைத்தானாம் கண்ணன் தேர்ல ரெண்டு பேர் வரணும்னு வச்சுக்கோங்க தேர் சின்னதா தான் இருக்கும்
இப்போ அம்சேன அம்சோ நிபீடிதா அப்படின்னு காளிதாசனுடைய ஒரு ஸ்லோகம் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி தேர்ல வரும்போது அந்த நாயகனுக்கும் நாயகிக்கும் தோளும் தோளும் தீண்டிற்று, அதுக்காக பெரிய ஸ்லோகம் பண்ணி அது ஒரு ரசமா சொல்லியிருக்கான் சிங்கார ரசத்தோடு கூட. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப வந்து ருக்மிணி பிராட்டியினுடைய அணி நெடுந்தோளுக்காக ஆசைப்பட்ட கண்ணன் அங்க வந்து அந்த அணி நெடுந்தோள் புணர்ந்தான் பாணிகிரகணம் பண்ணிக்கிறது இருக்கட்டும், முதல்ல அணி நெடுந்தோள் புணர்ந்தான் அப்படின்னு ஆச்சரியமாக சொல்றார் இங்க. அன்று அங்கு அமர வென்று உறுப்பினி நங்கை அணி நெடுந்தோள் புணர்ந்தான் அப்படின்னு. எப்படி ஆனால் கலியன் கூட சாதிக்கிறார் இல்லையோ, வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் அப்படின்னு அப்படின்னு சீதா பிராட்டியினுடைய தோல் தோய்ந்தவனாம் எம்பெருமான் அப்படின்னா அந்த தோளோட அத்தனை நெருக்கமாக இருந்தவன் அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல இருந்தாலும் தோளோட தோல் சேர்ந்து இருக்கும் இல்லையோ, அம்சேன அம்சகான்னு சொல்ற மாதிரி. அதுவே அழகு. சில ஊர்களில் பார்த்தோம்னா திருவேந்திபுரம் மாதிரியான சில ஊர்கள், அங்க திருவேந்திபுரத்துல என்ன பண்ணுவான்னு கேட்டா, பெருமாள் பக்கத்துல உபயலட்சுமன் எழுந்திருப்பார், பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிப்பார் புஷ்ப மாலை, உபயநாச்சிமாருக்கு ஒரு பக்கம்தான் புஷ்ப மாலை இருக்கும், அதாவது ஒரு மாலையை எடுத்து அந்த மாலையை ரெண்டாக்கி அதுல பெருமாளுடைய வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சீதேவி நாச்சியார் அவருடைய வலது தோள்ல மாலை இருக்கும், இடது தோள்ல மாலை இருக்காது. அதாவது பூதேவி நாச்சியாருக்கு இடது தோள்ல மாலை இருக்கும், வலது தோள்ல மாலை இருக்காது. ஏன்னா மாலை இப்படி சாத்துறங்களே, மாலைன்னா பூர்த்தியா சாத்த வேண்டாமா அப்படின்னா அந்த தோள் ரெண்டும் பெருமாளோட ஐக்கியமாயிடுதான், பெருமாளோட அவ்வளவு சேர்ந்து இருக்கிறபடினால அந்த பெருமாளுடைய மாலையை தவிர தனியா இவருக்கு தோளுக்கும் மாலையே தேவையில்லை. ஏன்னா இவர் தோளுங்கிறது தனியா இருந்தா தானே, இவர் தனியா இருந்தாரு. இப்ப ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம்னா உபயநாச்சிமாரெல்லாம் தனித்தனியா இருக்கார், பெருமாளோட சேர்ந்து இல்லை. தனித்தனியா சேர்ந்து இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அப்படி ஒட்டிந்த மாதிரி இருக்க மாட்டார்கள், அவர்கள் இரண்டு பக்கமாக இருப்பார்கள். அந்த மாதிரி இல்லாமல் வில்லிருத்த மெல்லியல் தோல் தோய்ந்தா என்று சொன்ன மாதிரியாக தோளிலே தோய்ந்து இருக்கிறபடியினாலே, அதனால்தான் எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் நிறைய நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கூட அருளை செய்திருக்கா. எப்படியான வைதேகி கர்ணபூர ஸ்தபக சுரபினா எஸ் சமாஸ்லேஷி தோஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது வைதேகியான அந்த சீதாதேவி இருக்காரு, அவருடைய காது பூ வாசனை பெருமாளுடைய திருத்தோள்ல இருக்கான், பெருமாள் ராமனுடைய திருத்தோள்ல சீதா பிராட்டினுடைய காதுல இருக்கிற புஷ்பத்தினுடைய வாசனை இருக்கு அப்படின்னா அந்த சீதா பிராட்டியார் தன்னுடைய தலையை சார்த்து இவள் தோளிலே வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்கிறது இல்லையா. அந்த வாசனை நன்னா ஸ்திரமா தீர்க்கமா இருக்கு அப்படின்னு கருட பஞ்சாசத்துல வரும். அந்த மாதிரியாக தோளோடு தோள் சேருதல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விசேஷமான ஒரு அனுபவமாக சொல்லியிருக்கார்கள். அந்த மாதிரியாக அன்றங்கமர்வென்று உறுப்பினி நங்கை அணி நெடுந்தோள் புணர்ந்தான் அப்படின்னு ஆச்சரியமாக திவ்ய தோள்களை சம்சிலேஷித்தவன். அது மாத்திரம் இல்லாமல் தோள் அப்படின்னா கைகள் அப்படின்னு கூட அர்த்தம். அப்ப ஆலிங்கனம் செய்து கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்றும் எப்போதும் என் நெஞ்ச துதிப்பு உள்ளே இருக்கின்ற பிரான், என்றைக்கும் எப்போதும் முன்னாடியே பார்த்தோம் நாம, என்றும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அர்த்தம், எப்போதும்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு நாளைக்கு ஒரு தரம் இல்லை, ஒரு நாள் முழுக்க இதையே நினைத்து கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. என்றும் எப்பொழுதும் என் நெஞ்சம் துதிப்ப என்னுடைய மனசானது ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக உள்ளே இருக்கின்ற பிரான் அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருக்கின்ற பிரான். இது ரெண்டையும் சேர்த்து பிள்ளான் அருளை செய்கிறார். அந்த ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் செய்து கொண்ட அந்த விவாக திருக்கோலத்திலே என் மனசிலே எழுந்தருளி இருக்கின்ற பிரான் அப்படின்னு சாதிக்கிறார். அன்றங்கமருவென்று உறுப்பினி நங்கை அணி நெடுந்தோள் புணர்ந்தருளி அத்திருமணம் புணர்ந்தருளின திருவழகை என்றும் என் நெஞ்சன் துதிப்ப என் நெஞ்சுள்ளே புகுந்திருக்கின்ற பிரான் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னு கேட்டா ருக்மிணி பிராட்டியாருடைய அந்த கல்யாண வைபவத்தை கேட்ட அப்புறம் ருக்மிணி பிராட்டியாரும் கண்ணனுமாக அந்த சேவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வைபவம், ஆச்சரியமான வைபவம் கண்ணனுடைய சேவை, பல சேவை உண்டு இல்லையோ. அப்ப எப்படியானா கோவர்தன கிரிதாரி கிருஷ்ணன் அப்படின்னும் நவநீத கிருஷ்ணன் அப்படின்னும் காளியவர்தன கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரியா ருக்மிணி பிராட்டியாரோடு கண்ணன் சேர்ந்து வந்தா இப்போ ருக்மிணியா ரமயோபேதம் கிருஷ்ணன் திருஷ்டுவா ஸ்ரீயப்பதிம் அப்படின்னு பாகவதத்தில் வரும். ருக்மிணியோட கூட கண்ணன் வரும்போது தான் சிவபதி அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சுதான், அது வரைக்கும் யாருக்கும் புரியல. அது வரைக்கும் கண்ணன் பெருமாளுடைய அவதாரமாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, கண்ணன் தான் சாட்சாத் பகவானுடைய அவதாரம் சொல்றாளே அப்படின்னா என்னமோ சொல்றா, ஆனா நம்மளெல்லாம் வந்துட்டு இருக்குன்னா பெருமாளுடைய அவதாரம்னா ஏன் எங்க வெண்ணெய் சாப்பிட போனான் அப்படிங்கிற மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா. எங்க துவாரகாயா மபூத்ராஜன் மகாமோதா பிரஜௌகசம் ஜனௌகசம் ஜார, துவாரகையில
அதாவது துவாரகையில கண்ணன் இருக்கும்போது ஜனங்களுக்கெல்லாம் கண்ணன் தான் பரமேஸ்வரன் தெரியுது, ஏன்னா துவாரகா நகரத்தை நிர்மாணம் பண்ணா அதெல்லாம் தெரியுது. ஆனா இப்ப ருக்மிணி பிராட்டியாரோட சேர்ந்து வந்தப்புறம் இவன் தான் ஸ்ரீயப்பதி, வேதத்துல சொன்ன ஸ்ரீயப்பதின்னு சொல்லுவோம், அவன் இவன் தாங்கிறத அவன் முடிவு பண்ணலாம். ருக்மிணா ரமையோ பேதம் கிருஷ்ணன் திருஷ்டுவா ஸ்ரீயப்பதிம் அப்படின்னு அவளுக்கு சந்தேகம் இல்லாமல் புரிஞ்சிருத்தான். எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே திருவடியானவர் ஆஞ்சநேயருக்கு சீதா பிராட்டியை பார்த்தப்புறம் தான் பல கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிறது அவரு. அது வரைக்கும் மனசுல மொத்தமும் கேள்விகள் தான் இருந்திருக்கு. பெருமாளை சேவிச்சப்புறம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. பெருமாளையே சேவிக்கிறதுக்கு முன்னாடி அது கேள்வியே கிடையாது. ஏன்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் ஒன்றும் கேள்வி ஒன்றும் இல்லை. ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சா தானே கேள்விங்கிறதே வரும், சம்சயங்கிறதே வரும். பெருமாளை சேவிச்சப்புறம் இவர் என்ன தீரோதாத்த புருஷனா இருக்கார், எப்படிப்பட்ட ஒரு புருஷனா இருக்கார்னு அது வந்து மனசுக்குள்ள ஒரு இதுவா இருக்கு. ஆனா சீதா பிராட்டியை சேவிச்சப்புறம் தான் பெருமாளுடைய பெருமையே புரிஞ்சுது அப்படின்னு வரும் அந்த இடத்துல. அந்த மாதிரியாக அப்படி ருக்மிணி பிராட்டியாரோட சேர்ந்து இருக்கிற கண்ணன்னா அது ஒரு தனி கண்ணன். நாம எத்தனையோ கண்ணன் அனுபவிச்சிருப்போம். முதல்லயே சொன்ன மாதிரி நவநீத இது கிருஷ்ணன் அப்படின்னும், இல்ல ராசக்கிரீடா கிருஷ்ணன் அப்படின்னும் பல கிருஷ்ணன் இருக்கார். ஆனா ஆழ்வார் வந்து என் மனசுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னு கேட்டானா ருக்மிணி கிருஷ்ணன் அப்படின்னு, ருக்மிணி பிராட்டியாரோட கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணன், ஏன்னா அந்த திருக்கோள் அழகோடு கூட என் மனசுலேயே வந்து இருக்கக்கூடியவன். சுவாமி தேசிகன் கூட யாதவாபிதயத்துல ருக்மிணி பிராட்டியாரை சொல்லும் போது தாம் அற்புதாம் சித்திம் இவாத்புதானாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு ஸ்லோகம் ஒண்ணு ருக்மிணி பிராட்டி அறிமுகப்படுத்துற ஸ்லோகமே அழகா இருக்கும் அங்க. ஏன்னா கண்ணனை சொல்லச்ச சுக்காச்சாரியர் என்ன சொல்றார், தம் அற்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் அப்படின்னு தானே சொல்றார். அற்புதன் அப்படிங்கிறார் கண்ணனை பத்தி முதல்ல சொல்ல சார். அப்புறம் தேசிகன் சொல்றார் யாதவாபிதயத்துல ருக்மிணி பிராட்டியார்னா அற்புதா அப்படின்னு. என்ன அற்புதம் கேட்டா அற்புதத்துக்கு அற்புதம் இவர் அப்படிங்கிறார். அழகான வார்த்தை பாருங்க, ருக்மிணி பிராட்டியார் அற்புதத்துக்கு அற்புதம். அற்புதம் யாருன்னா முதல் அற்புதம் யாருன்னா கண்ணன், அவனுக்கு அற்புதமா இவர் இருக்காரா. ஏன்னா ருக்மிணி பிராட்டியாரை பார்த்தோன்னே எப்படியானாலும் அந்த கண்ணன் அவதாரம் பண்ண உடனே விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத அப்படின்னு அந்த அற்புதத்தை வசுதேவ தான் முதல்ல பார்த்தார். பார்த்து அவர் வாய பிளந்து இப்படிப்பட்ட பகவான் இங்க வந்து அவதாரம் பண்ணியிருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டு இருந்தார் இல்லையா. அந்த மாதிரி அந்த அற்புதமா இருக்கக்கூடிய வசுதேவருக்கு அற்புதமா இருக்கக்கூடிய அந்த கண்ணனானவன் அவன் அற்புதமா ருக்மிணி பிராட்டியார் பார்த்தானா என்ன இது அற்புதம் அப்படின்னு. ருக்மிணி பிராட்டியாருடைய ஏதாவது பெரிய பிராட்டியார் தானே வந்திருக்கார், அவரை பார்த்த உடனே அற்புதத்துக்கே ஒரு அற்புதம் தோணித்து அப்படிங்கிற மாதிரியாக ருக்மிணி பிராட்டியார் இருக்கார். அதனால இந்த சேவை அப்படிங்கிறது ருக்மிணி சமேத கிருஷ்ணன் அப்படிங்கிற சேவைங்கிறது ஒரு விசேஷமான ஒரு சேவை. அந்த சேவையை என் மனசிலே காட்டி கொடுத்தான். இந்த மாதிரி சேவை சேவிக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படி ஆனால் ஸ்ரீமத் ராமாயணத்துல சீதா பிராட்டியாரோடு பெருமாளோடு சேர்ந்து கல்யாண சேவை சேவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னு வரும். கல்யாண சேவை சேவிச்சவர் யாருன்னு கேட்டான்னா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் எல்லாம் சேவிச்சா நமக்கே தெரியும். விஸ்வாமித்திரர் இந்த காரியத்துக்காகவே வந்த மாதிரி வந்து விவாகத்தை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் போயிட்டார். இந்த சேவை சேவிச்சாச்சுன்னா போறோம் எனக்குன்னு கிளம்பிட்டார். வசிஷ்டர் தான் விவாகத்தை பண்ணி வச்சார், சதானந்தர் தான் விவாக வாத்தியார், இதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அத்ரி அனசூயா மகரிஷி காட்டுல இவர்கள்லாம் தண்டகாரண்யத்துக்கு போறதுக்கு முன்னாடி சித்திரகூடத்தை தாண்டி தண்டகாரண்யம் போகணும், போறதுக்கு முன்னாடி இந்த சித்திரகூடத்துல அத்ரி மகரிஷி ஆசிரமம் வந்து இப்ப கூட அந்த சித்திரகூடத்துல அத்ரி ஆசிரமம்னு ஒன்று காமிக்கிறான். அங்க வந்து அனசூயா தேவி இருக்கார், அத்ரியனுடைய தர்ம பத்னியானவர் ரிஷி பத்னியானவர். அவருடைய பிரபாவம் ரொம்ப அதிகம், தபசித்தியே ரொம்ப அதிகம். அவர் தன்னுடைய தபசித்தியினாலே லோகக்ஷேமம் பண்ணார். அதாவது தபசித்திங்கிற நிறைய பேருக்கு நிறைய சித்தியெல்லாம் இருந்திருக்கு, அவள்லாம் தங்களுடைய க்ஷேமத்தை பார்த்துப்பா சில பேர். அப்படின்னா என்ன கேட்டாலும் நல்ல சொர்க்கலோகம் முதலான லோகங்கள்லாம் கிடைக்குமா பார்ப்பா. ஆனா அனசூயா என்ன பண்ணாருன்னு கேட்டா ஜனங்களுக்கு க்ஷேமம் வரணுங்கிறதுக்காக பஞ்சம் வர சமயத்துல ஆகாரம் கொடுத்தார், மழையே பெய்யாத இடத்துல மழை பெய்ய வச்சார், ஜலம் கொண்டு வர செய்தார், நதி ஜலத்தை இதெல்லாம் அவர் தபஸ்னாலே பண்ணார் அப்படின்னு அவர் ரொம்ப பிரசித்தம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இருக்கு இந்த விஷயம். அவர் வந்து சீதா பிராட்டி கிட்ட சொன்னார், அம்மா உன்னுடைய விவாக கதையை சொல்லு அப்படின்னார். சீதா பிராட்டியும் சொன்னார் எப்படி விவாகம் நடந்தது, தனுர்பங்கம் எப்படி நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அது இருக்கட்டும், உன்னுடைய விவாக திருக்கோலத்தை பார்க்கணுமே அப்படின்னார். சீதா பிராட்டி சில ஆபரணங்கள் தான் கொண்டு வந்திருக்கார், பரவாயில்ல நான் நிறைய ஆபரணங்கள் தரேன் அப்படின்னு இவர் நிறைய ஆபரணங்கள்லாம் திருவாபரணங்கள்லாம் கொடுக்க, நல்ல ஒரு ஆச்சரியமான வஸ்திரங்கள்லாம் கொடுக்க,
அந்த வஸ்திரங்கள் அந்த திருவாபரணங்கள் எல்லாத்தையும் சாத்திண்டு விவாக திருக்கோலத்துல நீ வான்னு சொல்லிட்ட. அதே திருக்கோலத்துல சீதா பிராட்டியார் வந்து அந்த அனசூயாவுக்கு சேவை சாதித்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பெருமானும் அதே திருக்கோலத்துல போய் இருக்க முடியாது. ஏன்னா பெருமாள் வந்து வனவாசத்துல ஜட்டா மறுபடியெல்லாம் தரிச்சுட்டு இருக்கார். அவருக்கு வந்து நியமத்துல இருக்கிறபடினாலே அவர் அதை மாத்திக்க முடியாது. ஆனா சீதா பிராட்டிக்கு இந்த நியமம் தேவையில்லைன்னு அவைய அயோத்தியிலே சொல்லி அனுப்பிச்சுட்டான். அதனால நீ வந்து நல்ல வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதனால சீதா பிராட்டியாருடைய ஆபரணங்கள் அப்படின்னு நிறைய கதை உண்டு, பல இடங்கள்ல வரும், அது கிஷ்கிந்தாக்கா பல இடத்துல வரும். அப்ப வந்து பெருமாளே பார்த்து ஆச்சரியப்பட்டாராம், சீதா பிராட்டியாரை பார்த்து. அந்த சீதா பிராட்டியாரை பார்த்த உடனே பழைய ஞாபகம் வந்துருது பெருமாளுக்கு. எப்போ வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும், அன்னைக்கு வில்லிருத்து சீதா பிராட்டியை கல்யாணம் பண்ணிட்டாரு இல்ல, விவாகம் பண்ணிட்டார. அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே இருக்காரு. இப்போ கொஞ்சம் கூட மாறுதல் இல்லாமல் அதே மாதிரி இப்ப விவாகம் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு ஆயிடுத்து. இப்போ 12 வருஷ காலம் அவ அயோத்தியில இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் காட்டுக்கு கிளம்புறா. அப்போ அந்த 12 வருஷம் ஆனப்புறமும் அந்த விவாக திருக்கோலத்துல அப்படியே இருக்காரு. அப்படின்னா என்ன ஆச்சரியம்? அதனால பெருமாளை ஆச்சரியப்பட்டார். அப்படியே அந்த அந்த காட்சி அப்படியே மனசுல வந்து நிக்கிறதே அப்படிங்கிற, நாமளாமானா 12 வருஷம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உடனே ஆல்பத்தை எடுத்து பிரிச்சு பார்த்து, அப்பா அந்த காலத்துல இப்படி எல்லாம் இருந்திருக்கேன், இப்பதான் மாறி போயிட்டேன், இப்ப ஒரே நரம் வந்துருத்து, இப்ப ஒரே வழுக்க வந்துருத்து அப்படின்னு பேசிட்டு இருக்கும். பழைய கதையை பத்தி இப்படியே நினைச்சுட்டு இருக்கும். ஆனா பெருமாளும் பிராட்டியாரும் ஒரே மாதிரி இருக்கார். பெருமாளுக்கு வேணா சில வேஷங்கள்லாம் மாறி போச்சு, ஆனா பிராட்டி அப்படியே இருக்காரு. பெருமாளும் பார்த்து சந்தோஷப்பட்டார் அப்படின்லாம் இருக்கு. அப்போ அவர் ஆசைப்பட்டார், அனசூயா ஆசைப்பட்டார்கள் இந்த விவாக சேவையை சேவிக்கிறார். விபண்டக மகர்ஷி ஆசைப்பட்டார் உங்களுடைய பாணி கிரகண சேவையை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால்தான் பெருமாளும் பிராட்டியுமாக கையை பிடித்து கொண்டு புஷ்பக விமானத்திலிருந்து இறங்கி விபண்டக மகரிஷிக்கு சேவை கொடுத்தார். அதுதான் மதுராந்தக திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லலாம். மதுராந்தகத்துல பெருமாள் ராமனும் சீதா பிராட்டியும் இருக்கும்பொழுது பாணி கிரகண குளத்துல இருக்கா, கை பிடிச்சுன்னு இருக்கார். விமானத்திலேருந்து இறங்கிச்ச கையை பிடிச்சு இறக்கி விட்டாரான். அப்புறம் கை கோர்த்துண்டே இருக்கா. ஏன்னா பாணிங்கிற நேஷ்வ பாணினான அந்த திருக்கோலம் சேவிக்கணும்னு இவர் ஆசைப்பட்டார். யார் யார் எப்படி ஆசைப்படுறாளோ அவளுக்கு அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கு தானே பெருமாள் சேவை கொடுக்கறதே. அதனால அவருக்கு அப்படி சேவை சாதிச்சார். அந்த மாதிரியாக இன்னைக்கும் விவாக திருக்கோலம் தான் பிரசித்தம் தானே, கல்யாண உற்சவம்னா ரொம்ப பிரசித்தமும் இல்லையோ. அதனால அந்த திருக்கோலத்திலே கண்ணன் வந்து என் கண் முன்னாடி நிற்கிறான், என் மனசுக்குள்ளே நிற்கிறான் ஆழ்வார் சொல்ற. இப்ப இல்ல என்றும் எப்போதும் என் நெஞ்சம் துதிப்ப உள்ளே இருக்கின்ற பிரான், அத்திருமணம் புனந்தருளின திரு அழகை என்றும் என் நெஞ்சம் துதிப்ப என் நெஞ்சுள்ளே புகுந்திருக்கின்ற பிரான். அது பாருங்க பிள்ளான் ஒரு வரி போட்டா அழகா இருக்கும். உள்ளே இருக்கின்ற பிரான் தான் மூலத்தில் இருக்கு. ஆனா பிள்ளான் சாதிக்கும் போது என் நெஞ்சுள்ளே புகுந்து இருக்கின்ற பிரான், ஏன்னா அவனே உள்ள வந்திருக்கான். அப்படி அந்த பிரான் சரி மனசுக்குள்ளே இருக்கான் சரி, நமக்கு என்ன கேட்டா அவன் அவனேதான் இந்த திருவாரன் வெளியிலே வந்து இருக்கான் அப்படிங்கிற. உள்ளே இருக்கின்ற பிரான் நின்றவனை திருவாரன் விளையனும் நீ நகரம் அதுவே. அந்த பெருமான் நின்ற ஊர் இது அணி திருவாரன் விளை அப்படின்னு ஆச்சரியமான திருவாரன் விளைங்கிறது. அந்த பெருமான் நமக்காக இங்கே வந்து எழுந்துருளி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். இங்க பிரான்னு ஒண்ணு போடுற, பிரானா மகா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். அவன் நின்ற எல்லாரும் கண்ணாலே காணும்படி நின்றருளிகிறான் சாட்சா சுவாமி. அதுக்கு தான் சாதிக்கிறான் அவன், நம்மளும் அதை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சௌந்தரியத்தை அந்த ருக்மிணி பிராட்டியாரோடு விவாகம் பண்ண அந்த விவாக திருக்கோலத்தை நம்ம சேவிக்க முடியாதா இருக்கலாம் இந்த அர்ச்சையிலே. ஆனால் அந்த விவாக காலத்தில் என்ன சௌந்தரியம் இருந்ததோ அந்த சௌந்தரியத்தை நாம் சேவிக்கலாமாங்க. அதே பிள்ளை சொல்ல அத்திருமணம் புனந்தருளின திரு அழகை அப்படின்னு சொல்லிருக்கார் இங்க. அதனால அந்த சௌந்தரியம் விவாக காலத்துல பெருமாள் முகம் எப்படி பிரசன்னமா இருக்கும், என்ன சௌந்தரியம் இருக்கோ அதே சௌந்தரியத்தோடு கூட இந்த திருவாரன் விலையிலே பெருமாள் வந்து எழுந்துள்ளி இருக்கான். அது அணி திருவாரன் விலை, ஆச்சரியமான திருவாரன் விலை. அது ஒரு நீ நகரம், ஆச்சரியமான நீண்ட ஒரு நகரம் அது, அந்த பிரசித்தமான மகாநகரம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கார். அந்த மகாநகரத்து நீ நகரம் அதுவே அப்படின்னு அந்த நீ நகரத்தை நாம் என்ன பண்ணணும், தொண்டீர் தொண்டீர்களே உள்ளித்தொழுமின் அப்படின்னு
அதை மனசாலே நினைத்து தொழுங்கள். நீ நகர் மதுவே உள்ளித் தொழுமின் துண்டீர் ஒன்று நெல்லா கெடு முற்றவும் தீவினை, ஒன்று இல்லாமல் தீவினை முற்றவும் கெடும், உங்கள் சமஸ்த துக்கங்களும் போகும் அப்படின்னு பிள்ளான் அர்த்தம் சாதிச்சிருக்க ஆச்சரியமான பாசுரம் இப்ப நம்ம பார்த்தோம். எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதார வைபவத்துல அந்த சௌந்தரியத்தோடு கூட எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடத்தை நாம் மனசாலே நினைக்க வேணும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரம். ஒன்றனில்லா கெடுமுற்றவும் தீவினை உள்ளே தொழுமின் தொண்டீர் அன்றங்கமர்வென்று உறுப்பினின் அங்கை அணிநெடுந்தோள் புணர்ந்தான் என்றும் எப்போதுமென் நெஞ்சம் துதிப்ப உள்ளே இருக்கின்றவிரான் நின்றவனை திருவாரின் விளையனும் நீ நகர மதுவே, நீ நகர மதுவே மலர்ச்சோலைகள் சூழ் திருவாரன் விளை நீ நகரத்துறைகின்றவிரான் நெடுமால் கண்ணன் விண்ணவர் கோன் வானபுரம் புக்கு முக்கட்பிரானை தொலைய வெம்போர்கள் செய்து வானனை ஆயிரந்தோள் துணித்தான் சரணன்றி மற்றொன்றிலமே. இங்கே அந்த திருவாரன் விளை எம்பெருமான் அவனே உபாயம், அது தவிர வேறு உபாயம் எங்களுக்கு கிடையாது, அவனல்லது உபாயம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். போன பாசுரத்திலே உள்ளி தொழுவின் துண்டீர் அப்படின்னு மனசாலே நினைக்க வேணும் அப்படின்னு சொல்றார் இல்லையா. இந்த பாசுரத்திலே சரணாகதியை பத்தி சொல்றார். நீ நகரம் அதுவே திரு அதாவது திருவாரன் விளையின் முன்னாடி சொன்னோமே அதுதான் உண்மையிலேயே நமக்கு பிராபியமான நீ நகரம். அந்த நீ நகரத்திலே எம்பெருமானை அடைவதற்காக நமக்கு உபாயமாக இருக்கக்கூடியது அதுவும் அந்த நகரம்தான். உபாயமும் பகவானே உபேயமும் பகவானேன்னு சொல்ற மாதிரியாக உபாயமும் திருவாரன் விளைதான் உபேயமும் திருவாரன் விளைதான். ஏன்னா அடைய வேண்டியதும் திருவாரன் விளைதான். அதுக்கு உபாயமாக அங்கே இருக்கின்ற எம்பெருமான் தானே இருக்கான். அதாவது எம்பெருமான் சீவைகுண்ட லோகத்திலேயோ அல்லது திருப்பார்கடலையோ இருந்தால் நமக்கு தெரியாத போயிருக்கும். திருவாரன் விளையில வரவே தானே நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ திருவாரன் விளை தான் நமக்கு உண்மையில உபாயமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ மலர்ச்சோலைகள் சூழ் அந்த நீநகரமான அந்த திருவாரன் வெளியிலே இருக்கக்கூடிய பிரான் நெடுமால் கண்ணன் விண்ணவர்கோன் தேவாதி தேவன் அவனுடைய விற்த்தாந்தம் என்னன்னு கேட்டால் ஒரு சமயம் வானாசுரனை தொலையும்படியாக அதாவது அவனை தோற்க வைக்கும்படியாக பல வெம்போர்கள் செய்தவன் அந்த வானாசுரனை ஆயிரந்தோள் துணித்தவன் அவன் அவனே நமக்கு உபாயம், அவனன்றி வேறு உபாயம் நமக்கு கிடையாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். போன பாசுரத்திலே பார்த்தோமானால் உள்ளி தொழுவின் தொண்டீர் அப்படின்னு அங்கேயும் நமக்கு சொல்லியிருக்கார். இந்த பாசுரத்திலே பிள்ளான் அழகாக சொல்லும் போது அவனல்லது உபாயம் இல்லை அவனை சரணம் புகுங்கோல் என்கிறார்னு ஆச்சரியமா சொல்றார். அவனல்லது உபாயம் இல்லை அவனையே சரணாகதி பண்ணுங்கள் என்பதாக. இந்த பாசுரத்தின ஆரம்பத்துல நீ நகரம் அதுவே அப்படின்னு அதுவேனா அந்த திருவாரன் விளையே நீநகரம்னா நீண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம், பொதுவா பெரிய நகரம் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்வார்கள். ஆனால் இங்க பிள்ளான் சாதிக்கும் போது திருவாரன் விளை என்னும் நீநகரம் அதுவே பரம பிராபியம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதுவே பிராபியம்ங்கிறதுக்காக நீநகரம் அதுவே அப்படின்னா அதுவே நீநகரம் அதுதான் பிராபியம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. அதுதான் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். நீ நகரம்னா தீர்க்கமான நகரம்னு அர்த்தம் இல்லையோ. அப்போ தீர்க்க காலம் இருந்து சகலவித கைங்கரியங்களும் பண்ணும்படியான பிராபியஸ்தலம் அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ நகரம் அப்படின்னா சீவைகுண்டம். என்ன கேட்டா அங்க போனா திரும்பி வர வேண்டாம், அங்கேயே இருக்கலாம். எது தீர்க்க நகரம்னா எதுல நம்ம தீர்க்க காலம் இருக்கோமோ அது தீர்க்க நகரம் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தோம்னா இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாள்லாம் இருந்துட்டு இருக்கோம், சீவைகுண்டம் போனா திரும்பி வரப்போறது இல்லை, அதனால நீ நகரம் அப்படின்னு சொல்லணும். இப்போ திருவான் விளைதான் நீ நகரம் அப்படின்னா இதுவேதான் பரம பிராபியம் அப்படிங்கிற அர்த்தத்துல இது வந்திருக்கு. அப்போ திருவாரன் விளையே பிராபியம், அதுக்கு உபாயமும் அதுவே அடுத்து சொல்றார். மலர்ச்சோலைகள் சூழ் திருவாரன் விளை நீ நகரத்துறைகின்ற மலர்ச்சோலைகள்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவாரன் விளை என்கிற நீ நகரம் நீண்டமான பெரிய நகரம் அதில் உரைகின்ற பிரான் நெடுமால் கண்ணன் விண்ணவர் கோன் அப்படின்னு. நெடுமால்னா ரொம்ப ஆசையோடு கூட வந்திருக்கக்கூடிய கண்ணன், விண்ணவர் கோன்னா தேவர்கள் நாயகன் அதாவது நித்திய சூரியர்கள் நாயகன், அதாவது அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து மிகுந்த வாத்சல்யத்தோடு கூட எம்பெருமான் இந்த நீநகரத்திலே இந்த திருவாரன் வெளியிலே வந்து உரைகின்றான் அப்படின்னு தாற்பயம் இதற்கு.
அப்படிப்பட்ட திருவாரூர்நிலை அங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் நமக்கு சரண் முடிக்க போறார். அதனால பிள்ளான் சொல்றார், திருவாரூர்நிலை என்னும் நீ நகர் அதுவே பரம பிராப்தியம், அது பெருகைக்கு உபாயம், அதிலே நின்றருளின அவன். அந்த பிராப்தியம் நமக்கு வேணும்னா அந்த திருவாரூர்நிலையில இருக்கிற எம்பெருமான் தான் உபாயம். அவனாகிறான் அயர் வரும் அமரர்கள் அதிபதியோடு இருந்து வைத்து ஆசிரித வாத்சல்ய மகோததியாகையாலே ஸ்ரீ மதுரையிலே ஆசிரித பரித்ராணார்த்தமாக வந்து திரு அவதாரம் பண்ணி அருளின ஆசிரித விரோதி நிரசனீக போகனான கிருஷ்ணன், அவனல்லது உபாயம் இல்லை, அவனை சரணம் புகுங்கோள் என்கிறார் அப்படின்னு. அவன்தான் இங்க அவதாரம் பண்ணின கிருஷ்ணன் தான் அவன் அப்படின்னா அவதாரத்தை பத்தி சொல்லும்போது எப்படி ஆனால் நெடுமால் கண்ணன் விண்ணவர்கோன் சொல்றாரோ இல்லையோ, அதனால அதெல்லாம் சேர்த்து வச்சு அர்த்தம் சொல்ற. விண்ணவர்கோன் அப்படின்னு அயர்வரும் அமரர்கள் அதிபதியோடு இருந்து வைத்து, விண்ணவர்னா நித்தியசூரிகள், அவர்களோட வைகுண்டேது ஒரே லோகே அப்படின்னு சொல்லச்ச பக்தயிர் பாகவதை சகன் சொல்ற மாதிரி நித்தியசூரிகளோடு அங்கே இருந்தவன் இங்க எதுக்கு வந்தான்னா ஆசிரித வாத்சல்ய மகோததி ஆகையாலே நமக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்பதற்காக நெடுமாலாக வெறும் மால் அவன், அதாவது இந்த நகரம் இருக்கே இதுவே நீ நகரம், இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் நெடுமால் அங்க இருந்தானே வெறும் மால், சீதைக்குண்டத்திலே இருந்தானே வெறும் மாலா இருந்திருப்பான், இங்க இருக்கும்போது நெடுமாலாக இருக்கான். கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணர் என்ற நெடுமாலே அப்படின்னு சொல்றாரு. தீர்க்கமான வியாமோகம் அப்படின்னு அர்த்தம், எந்த அளவு தீர்க்கம்னா சீதை குண்டத்தை விட்டுட்டு இங்க வர அளவு அத்தனை வியாமோகம். அப்படிப்பட்ட நெடுமான் கண்ணன் பெண்ணவர் கோன் அவன் இங்க வந்திருக்கான் இல்லையா, அவன் தான் உபாயம்னு சொல்றார். அந்த வானவருக்கும் சரணன்றி மற்றொன்றிலுமே முடிக்கிறார். அவனுடைய ஒரு விற்த்தாந்தம் சொல்லணும் இல்லையோ, வானபுரம்புக்கு முக்கட்பிரானை தொலை எவ்வெம்போர்கள் செய்து வானனை ஆயிரந்தோள் துணித்தான். பானாசுரனுடைய புறம் அவனுடைய நகரம் இருந்த இடத்திலே போய் அங்க போய் கண்ணன் யுத்தம் பண்ணான். அது சுருக்கமா பிள்ளான்னு சொல்லும்போது ஆசிரித விரோதி நிரசனீக போகன்னு சொல்லிட்டார். ஆசிரிதருடைய விரோதியை ஒழிக்கக்கூடியவன், ஒழிக்கக்கூடியவன் மாத்திரமில்ல ஒழிப்பதையே பரமபோகமாக நினைப்பவன் அப்படின்னு. ஏதோ இதுதான் பெரிய காரியம், பத்துவதற்கு ஒவ்வொரு காரியம் பிடிச்சிருக்கும் இல்லையா. அப்ப பெருமாள் எத்தனையோ காரியங்கள்லாம் பண்றார், ஜெகத் சிருஷ்டி முதலானதெல்லாம் பண்றார். பெருமாளுக்கு உனக்கு எந்த காரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆசிரித விரோதி நிரசனம் அப்படிங்கிறார், ஆசிரிதருடைய விரோதி ஒழிப்பது, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதுவே அவருக்கு போகமா நினைச்சுன்ற காரணம். அப்படி கண்ணன் ஆனவன் அதுக்காக தான் பானாசுரன்ட்டா, பானாசுரனுக்கும் கண்ணனுக்கும் என்ன ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆசிரித விரோதி ஆயிட்டபடியினால பானாசுரன் வந்து கண்ணனோட யுத்தம் பண்ணணும்னு வரல, ஆனால் கண்ணனுடைய பேரனை பிடிச்சு சிறையில வச்சிருந்தான். அதனால ஆசிரித விரோதியானபடினால அவன் நிரசனம் பண்ணணுங்கிறதுக்காக கண்ணன் கிளம்பி அந்த பானபுரம் புக்குன்னு அவன் இருக்கிற இடத்துக்கு போய் முக்கட்பிரானை தொலைய, அங்க அவனுக்கு சகாயத்துக்காக முக்கட்பிரான் சிவன் இருக்க, பிரானா உபகாரகன் அர்த்தம், இவன் தான் எனக்கு பரம உபகாரகன் வச்சிருக்க, சிவபக்தனா இருக்கிறபடினால அவனும் தன்னுடைய பக்தனுக்கு தான் உபகாரம் பண்ணணும் என்பதாக சிவபிரானும் வந்துட்டான். ஆனா கடைசியில அவரை தோற்கடிக்கும்படியாக வெம்போர்கள் செய்து பெரிய யுத்தம் மகாயுத்தம் நடக்கிறது, விஸ்தாரமா புராணங்கள்ல சொல்லியிருக்க. கடைசியில பானனை ஆயிரம் தோல் துணிய, கடைசியில பானாசுரனுடைய ஆயிரம் தோலையும் துணித்து அவனையும் எல்லாருக்கும் உயிர் பிச்சை கொடுத்த, யாரையும் கொல்லல, சரி போயிட்டு போங்க அப்படின்னா துணித்தான் அப்படி. இதெல்லாம் ஆசிரித விரோதி நிரசனீக போகன் அப்படின்னு பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்க ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, என்னன்னு கேட்டானா முக்கட்பிரான் அப்படின்னா துளைய அப்படின்னு இருக்கு, துளையனா தொலைந்து போகும்படி, முக்கட்பிரானை தொலைய வெம்போர்கள் செய்து அப்படின்னு, முக்கட்பிரானை வெம்போர்கள் செய்து அப்படின்னு. தொலையனா யாரும் தொலைந்து போடியே, இங்க யாரையும் அழிக்கலையே, சிவனையும் அழிக்கல, பானாசுரனையும் அழிக்கல, பிரகலாதனுடைய பேரன் சொல்லிட்டு விட்டுட்டார். பின்ன யார் இங்க தொலைந்து போனார்கள் அப்படின்னு சொன்னா சாட்சாத் சுவாமி சொல்றார், துளைய சமாப்தனாம் படி பானாசுரம் ரக்கணம் பண்ணினது, பானாசுர ரக்கணம் பண்ணினது போரும் என்று உபரதனாம்படி அப்படிங்கிறார். அதாவது தொலையான தொலைகிறதுனா முடிகிறதுன்னு அர்த்தமா, முடிந்து போகும்படின்னு. எது முடிஞ்சதுன்னா இவா உயிரெல்லாம் முடியல, சிவபுரான் முடிச்சுட்டாராம், போரும் நாம் அவனை ரக்ஷணம் பண்ணின லக்ஷணம் போரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. பானாசுரனை ரக்ஷணம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார் அவர், அதுக்கப்புறம் பண்ண முடியல, போற நம்ம ரக்ஷணம் பண்ணது போரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் காரியத்தை முடிச்சு விட்டார், சண்டை போடுறதெல்லாம் நிறுத்தின்ட்ட. மீன் நீ பார்த்து கண்ணன்ட்ட போய் சொன்ன, என் பக்தனா இருக்கான், நீ ஏதாவது பண்ணணும் என்ன, நான் உன் பக்தன் இல்ல என் பக்தன் விட்டார் கண்ணர், எப்படி புரியலையே, எனக்கு தானே பக்தி பண்ணிட்டு இருக்கான்னு, உனக்கு பக்தி பண்ணா உன்னுடைய பக்தன் நீர் பாப்ப,
ஆனா எனக்கு ஒரு சுபாவம் உண்டு, என்னுடைய பக்தர்களை ஏழு ஏழு பிரிவு நான் பார்ப்பேன், ஏழு ஏழு தலைமுறை பார்ப்பேன். கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு ஏழு பிரிப்பும் மா சதிர் இது பெற்று அப்படிங்கிற கண்ணனுடைய சுபாவம் என்ன கேட்டா, ஒருத்தன் பக்தனானா அவனுடைய ஏழு தலைமுறைக்கும் அவனுக்கு பக்தன் தான் கணக்கு கண்ணனுக்கு, அதனால அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணும். அதனால பிரகலாதனுடைய வம்சத்தில் வந்திருக்கு அப்படின்னால எனக்கும் அவன் பக்தன் விட்டான். அதனால தொலைய பண்ணது கடைசியில் என்னன்னு கேட்டா, சிவபிராணியும் தொலை பண்ண இவரும் தொலை பண்ண, அவருடைய அபிமானம் தொலைஞ்சு போச்சு. நம்ம ரக்ஷணம் பண்ணது போறோம், இப்படி ஒருத்தன் ரக்ஷணம் பண்றான் வச்சுக்கோங்க, அப்ப நான் போய் ரக்ஷணம் பண்றேன்னு சொல்றதே ஒரு அவமானம். ஏன்னா நான் எந்த அளவு ரக்ஷணம் பண்ண போறேன்னு சிவபிரான் ரக்ஷணம் பண்ணின ஒரு லக்ஷணம் தான் தெரிஞ்சது. இப்போ ரக்ஷணம் பண்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில இவரே அல்லாடின்னு இருக்க. ஆனா கண்ணபிரான் பண்ற ரக்ஷணங்கிறது அடுத்தடுத்து ஏழு தலைமுறைக்கு வருது இது, அது விசேஷமா இருக்கு. இப்ப அடுத்தடுத்து ஏழு தலைமுறைக்கு ரக்ஷணம் பண்ற கண்ணனுடைய ரக்ஷணம் எங்க, ஒரு தலைமுறைக்கே ரக்ஷணம் பண்ண முடியாமல் தவிக்கிற நம்மளுடைய லட்சணம் என்ன? அதனால அவரே சேவரானே நான் போய் ரக்ஷகன்னு சொல்றதே தப்பு, நான் ரக்ஷகனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டாராம். இனிமே நான் ரக்ஷணம் பண்ணதே போரும், நான் நிறுத்திக்கிறேன் நீர் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரியாக, அப்படி யுத்தம் பண்ணவன் என்பதாக அர்த்தம். வானபுரம் புக்க முக்கட்பிரானை தொலையவும் போர்கள் செய்து அப்படி உக்ரமான யுத்தங்களை எல்லாம் பண்ணி, அப்புறம் வானன ஆயிரந்தோள் துணித்தான் எம்பெருமான் சரண் அவனே உபாயம், சரணன்றி மற்றொன்றிலமே அந்த கிருஷ்ணன் அவனல்லது உபாயம் இல்லை. பரம தாத்பரியம் பாட்டுக்கு என்னன்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா, அவனை சரணம் புகுங்கோள் என்கிறான், அவன் தவிர வேற உபாயம் இல்லைன்னா அவனை சரணாகிதி பண்ணுங்கோள் அப்படின்னு நமக்காக அருளை செய்கிறார். அன்றி மற்றொன்று அவனின் சரணே என்று அகலிரும் பொய்கையின் வாய் நின்று தண்ணீர் கழலேத்தியா ஆனையின் நெஞ்சிடர் தீர்த்தவிரான் சென்று அங்கு நிது உரைகின்ற செழும்பொழில் சூழ் திருவாரன் விளை ஒன்றி வலம் செய்ய ஒன்று மோதி வினை உள்ளத்தின் சார் வல்லவே. எம்பெருமானை போய் சரண் பண்ணுங்கள், சரணாகதி செய்யுங்கள் அப்படின்னார். அப்படி சரணாகதி செய்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அப்ப நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும், சமஸ்த பாபங்களும் போகும். அப்படி எம்பெருமானை சரணாகதம் பண்ணி உங்களுடைய பாபத்தை போக்கிக் கொண்டு அங்கே திருவாரன் வெளியிலே போய் எம்பெருமானை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிற விற்த்தாந்தம் கஜேந்திராழ்வாருடைய விற்த்தாந்தம், அன்றி மற்றொன்றிலும் நின் சரணே, ஒரு சமயம் ஒரு பெரிய போகியிலே குளத்திலே உன்னுடைய சரணம் தவிர வேறு உபாயம் எனக்கு கிடையாது என்பதாக அந்த கஜேந்திராழ்வான் அந்த குளத்திலே நின்று எம்பெருமானுடைய திருவடிகளை ஏத்த, எம்பெருமான் உடனே அவதாரம் பண்ணி அந்த ஆணையனுடைய நெஞ்சிடர் தீர்த்தபிரான் மனசுல இருந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்தபிரான் எம்பெருமான், அதே ரக்ஷக பாவத்தோடு கூட அவன் வந்திருக்க கூடிய இடம் செழும்பொழிச்சு திருவாரன் விளை, அந்த திருவாரன் விளையிலே போய் ஒன்றி இருந்து வலம் செய்ய வேண்டும், பிரதட்சிணாதிகள் செய்ய வேண்டும். இங்கேதான் சரீர கைங்கரியத்தை காமிக்கிற வாக்கு மனசு ரெண்டும் பார்த்தோம். அப்படி எம்பெருமானை மேவி நாம் வலம் செய்து, திருவாரணுடையை மேவி நாம் வலம் செய்து கை தொழ வேண்டும். அப்படி கை தொழுதால் நமக்கு பாபங்கள் எதுவுமே நிற்காது, எல்லாம் போய்விடும் அப்படின்னு தாற்பயம். நம்ம மனசுல கூட பாபம் நிற்காது, மாத்திரம் பாபங்கிறது நம்ம மனசுல கூட இருக்காது, அந்த அளவு மொத்தமாக எல்லாத்தையும் மறந்துடுவோம் நாம், அந்த அளவு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் என்பதாக அர்த்தம். இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட விற்த்தாந்தம் கஜேந்திராழ்வாருடைய விற்த்தாந்தம் முதல் இருவரையிலே அழகா இருக்கு. அன்றி மற்றொன்றிடம் நின் சரணே என்று அகலிரும் பொய்கையின்வாய் நின்று தன் நீழ்கழலேத்தி ஆணையின் நெஞ்சிடர் தீர்த்தவிரான் என்பதாக பல ஆழ்வார்களும் பல பாசுரங்களிலே பாடின வைபவம். ஒன்னு ஒன்னே ஏதாவது ஒரு புது விஷயம் நமக்கும் கிடைக்கும் அனுபவிக்கிறதுக்கு. அதாவது அகலிரும் பொய்கை, அகல்னா பெருசான அர்த்தம், ரொம்ப அகண்டதான அகன்று இருக்கிற, இரும் அப்படின்னா பெருசா இருக்கு, அதாவது ஆழமா இருக்கிற, ஆழமும் இருக்கு அகலமும் இருக்கு. திருப்பார் கடலை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளம், அதுவே கடல் மாதிரி இருக்குமா, அப்படி இருக்கக்கூடிய குளம், அதுல பொய்கையின் வாய் நின்று தன் இழுக்க, அந்த பொய்கையின் வாய் நின்று அதுல ஆணை நிக்கிறது, அங்கேயும் வெளியில வர முடியாதபடினாலே, முதலை காலை பிடித்து கொண்டிருக்கிறபடினாலே, உள்ளேயும் போக முடியாதபடினாலே, வெளியும் வர முடியாதபடினாலே, அந்த இடத்திலேயே நின்று கொண்டு தன் நீழ்கழலேத்திய எம்பெருமானுடைய திருவடியை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண ஆணையின் நெஞ்சிடர் தீர்த்தவிரான் என்ன சொல்லித்தனா, அன்றி மற்றொன்றிலும் நின் சரணே அப்படின்னு, அதாவது உன்னை தவிர நின் சரணே அன்று மற்றொன்றிலும், உன் திருவடிகள் தவிர
வேறொரு உபாயம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஆணை நினைச்சுதான். அப்படி நீர்கழலை ஏத்திய ஆணை, அந்த ஆணையின் நெஞ்சிடர் தீர்த்த வீரான், ஆனா மனசுல இருக்கிற துக்கத்தை போக்கடித்தவன் அப்படின்னு அர்த்தம். இங்க வந்து அன்றி மற்றொன்று லம்னின் சரணே, ஆணைக்கு வேற உபாயம் வேற எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சு கொண்டு, நமக்கு வேற ரட்சகர் இல்லைங்கிறத புரிந்து கொண்டு, எம்பெருமான் தவிர வேற உபாயம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, பரமாபத மாபன்னஹா அப்படின்னு வரும் புராணத்துல, அந்த சத்து நாகவரசி அது பரமாபதம் ரொம்ப ஆபத்துல இருந்தபடினாலே, வேற ரட்சகர் இல்லாதபடினாலே பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணித்து, சரணம் புக்கால் நம் அபேட்சிதம் செய்தருளுமோ என்னில், பரமாபதமாபன்னனாய் சரணாகதனான ஸ்ரீ கஜேந்திர ஆழ்வானுடைய பாபத்தையெல்லாம் போக்கி அவனை ரட்சித்தருளின சரணாகத வத்சலன் அல்லனோ திருவாரன் வெளியிலே இருக்கிறான்னு பிள்ளான் சாதிக்கிறான். திருவாரன் வெளியிலே இருக்கக்கூடியவன் சரணாகத ரட்சகன் அப்படிங்கிறதுக்கு அந்த இந்த இந்த வைபவத்தை சொல்ற. இங்கே நெஞ்சிடர் தீர்த்த பிரான்ங்கிறதுல கூட ஒரு அழகான விஷயம் இருக்கு. ஆணையினுடைய இடர் தீர்த்தவன், ஆணையின் துயர் தீர்த்தவன் அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனைக்கு கால் மாட்டின் இருக்கு, உயிர் போயிடுத்து உயிர் போயின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா மனசுல கஷ்டம்னு ஒண்ணு இருக்கான், சரீரம் போறது ஒண்ணு இருக்கட்டும், அப்ப கை வலிக்கிறது கால் வலிக்கிறது அப்படின்லாம் சொல்றோம். மனசு வலிக்கிறதுன்னு நம்ம சொல்லிருக்கோமா, மனசு யாருக்காவது வலிச்சது உண்டா அப்படின்னா? ஆணைக்கு இப்ப மனசு வலிக்கிறது, கால் தானே வலிக்கணும், கால் தானே முதல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா கால் வலி ஒரு பக்கம் இருக்கு, ஆனா மனசுல வந்து எம்பெருமானை நினைச்சுட்டு இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கு ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கப்படினா, கையில ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு இருக்கோம், யானை ஒரு தாமரை பூவை கையில எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கணும். சரி, உயிர் போறதுங்கிறது தெரிஞ்சிருக்கு, எப்படியான உயிர் போறது போட்டோம், இந்த புஷ்பத்தை சமர்ப்பிச்சுள்ளாமே அப்படின்னு நினைச்சுதா, அதை சமர்ப்பிக்க முடியாமல் போயிருக்குமே போயிடும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு மனசுல கஷ்டப்பட்டுதான். இதை தெரிஞ்சிருந்தா எம்பெருமான் வந்தானாம், இது மனசு கஷ்டத்தை போக்க வேணும் என்பதற்காக. இதுவும் புராணத்துல சொல்லி இருக்கிற விஷயம்தான். அதனால மனசிலே இருக்கக்கூடிய கட்டம், ஆணையின் நெஞ்சிடர் மனசில் துக்கத்தை, தாமரச புஷ்பங்களை திருவடியிலே சாத்தப்பெற்றிலோம் என்கிற மனோதுக்கத்தை அப்படிங்கிறார். அதனால சரீர துக்கம் சர்வம் சுயமே சகஜம் கி துக்கம் அப்படின்ட்டார். சரீர துக்கம் சகஜமா இருக்கலாம், ஆனா மனசுல இந்த மாதிரி துக்கம் இருந்தா எம்பெருமான் உடனே வந்து ரட்சிப்பான் போல இருக்கு. அப்படி நெஞ்சிடர் தீர்த்த பிரான் அப்படின்னு அதை தீர்த்த பரமகா உபகாரகன், ஆணை இடரை போக்கினதும் தமக்கு உபகரித்ததாக நினைத்திருக்கிறாருன்னு ஒரு விஷயம் ஒண்ணு சாதிக்கிறார். அதாவது பிரான்னா உபகாரகன் அர்த்தம், உபகாரம்னா எனக்கு உபகாரகன் அர்த்தம், யானையினுடைய துக்கத்தை போக்கி எனக்கு உபகாரம் பண்ணான் அப்படின்னார். ஏன்னா இவர் யானையுடைய துக்கத்தை போக்கினபடினால்தான் எனக்கு புரிஞ்சுது, இல்லட்டா இவரை பத்தி எனக்கு புரிஞ்சிருக்காது. அதனால ஆணையின் துக்கத்தை போக்கினது நமக்கெல்லாம் உபகாரம் செய்வதற்காக. பொதுவாகவே சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த கதை தானே முதல்ல சொல்வார்கள், கஜேந்திர ரட்சண விற்த்தாந்தம் தான் முதல்ல சொல்வார்கள் எல்லா குழந்தைக்கும். அந்த மாதிரி முதலை கதை தான் முதலை சொல்வார்கள் அப்படின்னு சொல்லுவார், முதல்ல சொல்றது முதல கதை. முதலையை போக்கி ஆசிரித விரோதியை போக்கி பகவான் தன்னை ஆசிரியர்களை ரட்சிப்பான் அப்படிங்கிற கதை, இதுதான் அவசியமான கதை, முக்கியமான கதை, ரொம்ப பழைய கதை, இதெல்லாம் என்னைக்கோ நடந்த கதை ஆனா ரொம்ப பிரசித்தமான கதை. அதனால நமக்கு பரம உபகாரம், அப்படிப்பட்ட எம்பெருமான் சென்று அங்கு இனிது உரைகின்ற, திருவாரண்மலையில இருக்கும்போது சென்று அங்கு இனிது உரைகின்ற அப்படின்னு இத்தனை சொல்லியிருக்க அப்படின்னு, எம்பெருமான் தானாகவே இந்த திருவாரண்மலைக்கு வந்திருக்கானாம் அப்படின்னு. என்ன கேட்டா சென்று ஆதராதிசயத்தாலே சென்று அப்படிங்கிற, ரொம்ப ஆதரவோடு கூட, அதாவது இங்க ஒருத்தர் ஆதி மூலமேன்னு கத்தினபடினால இங்க யானை கிட்ட வந்தார், திருவாரண்மலையிலிருந்து யாராவது ஆதி மூலமேன்னு கத்தினானா, யாரும் கத்தர இருந்தா கூட பக்தர்களை ரட்சிப்பதற்கு நாமளே போய் முன்னாடி போய் இருப்போம் என்பதற்காக எம்பெருமான் தானே ஆதராதிசயத்தாலே வந்த இடம் அங்கு அந்த திருவாரண்மலையிலே பரம ஆதரத்தோடு கூட சென்று இனிது இனிதாக போக்யமாக. அங்க வந்தப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, ஆச்சரியமான இடமா இருக்கு, நிறைய பக்தர்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ண முடிகிறது என்பதாக. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் சென்றங்கினிதேகின்ற செடும் பொழில் சூழ் திருவாரண்மலை, நல்ல செழுமையான பொழில்கள் தோட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய திருவாரண்மலை ஒன்றி அந்த திருவாரண்மலையிலே ஒன்ற வேண்டும், அதே போய் அடைய வேண்டும், கிட்ட போகணும்னு அர்த்தம். வலம் செய்ய போய் பிரதட்சிணங்கள் எல்லாம் பண்ண நம் பாபங்கள் போகும், தீவினை உள்ளத்தின் சார்வல்லவே அப்படின்னா, ஒன்றும் தீவினை ஒரு தீவினையும் அர்த்தம், ஒரு தீவினையும்
நம் உள்ளத்தின் சார்பு அல்லவே, நம் மனசிலே நிற்க மாட்டாது, உள்ளத்திலே சார்ந்து இருக்காது, உள்ளத்திலே நிற்காது அப்படின்னு அர்த்தம். மனசுல எம்பெருமானுடைய திருவடியை வைத்துக்கொண்டு திருவாரன் விலையை நாம் பிரதட்சணம் செய்ய, நாம் செய்த பாபங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடும் அப்படிங்கிறதுக்கு நம்ம மனசுல கூட நிக்காது. பெரிய பாபம் பண்ணிருக்கோம், மனசை உறுத்தும். நல்ல பெரியவாளா இருந்தா நிச்சுக்கோங்க, பெரியவானா என்ன கேட்டா, நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, அப்பதான் இன்னொருத்தர் பதில் சொன்னார், தவறு பண்றது சகஜம், ஆனா நல்லவன் தவறு பண்ணிட்டா அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருப்பான், ஐயோ இப்படி ஆயிடுத்தே இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாவத்தை பண்ணிட்டோமே. இதே கெட்டவனா இருந்தா அதை தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பான், அவனுக்கு அந்த மனசுல அது பாதிக்காது. அதனால தவறு பண்றதுங்கிறது சாதாரணம், தான் பண்ண தவறு யாருடைய மனசை பாதித்து இருக்கிறதோ அவர் நல்லவர் அப்படின்னு ஒரு வியாக்கியான ஒருத்தர் கொடுத்தார். அந்த மாதிரி பார்த்தோம்னா தப்பு பண்ணிட்டு மனசுனாலே இந்த மாதிரி எல்லாம் அபச்சாரங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன், இந்த இந்த மாதிரி எல்லாம் அபச்சாரங்கள்லாம் நடந்துருத்து என்னவோன்னு கஷ்டப்பட்டு இருக்கோ ஆட்கள்லாம் அந்த திருவாரன் விலையிற்குள்ளயோ அந்த எம்பெருமானை சேவிக்க மனசுல ஒரு நிம்மதி ஒண்ணு வரும். சரி பெருமாள் இருக்காரு நமக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், நம்ம பாவங்களை எல்லாம் பெருமாள் பார்த்துப்பார் அப்படிங்கிற எண்ணம் வருமா. அப்படியே எம்பெருமானை சரணாகதி பண்ணினால் அப்புறம் மனசுல கூட நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிற்காது, ஒரு கஷ்டமும் இருக்காது என்பதாக அர்த்தம். ஒன்றி வளம் செய்ய ஒன்றுமோ தீவினை உள்ளத்தின் சார்வல்லவே. ஒன்றுமோ அப்படிங்கச்ச ஓன்னு ஒன்று இருக்கொல்லியோ, அது நமக்காக ஒரு சம்போதனங்கள், ஓ என்று சம்போதனம், வாரீர் ஜனங்கள் ஓங்கிறது தனியா வச்சுக்கணும், ஓ ஜனங்களே நீங்கள் திருவாரன் விடையிலே ஒன்றி வளம் செய்ய தீவினை ஒன்றும் உள்ளத்தின் சார்வல்லவே. ஒரு தீவினையும் நம்ம மனசுல நிலைத்து நிற்காது, மனசுல சம்பந்தப்பட்டு இருக்காது. அதில் ஆதலால் அங்கே போய் அனுபவியுங்கள் என்று தாற்பரியம் முடிச்சிட்டார். பரம தாற்பரியம் என்னன்னு கேட்டான்னா, திருவான்மலையிலே போய் பிரதட்சிணங்கள் செய்தால் உங்க வாவால் ஒண்ணுமே நிற்காது, ஏனால் கஜேந்திராழ்வானை ரக்ஷணம் பண்ண பெருமான் அதே ரக்ஷண பாவத்தோடு எழுந்துள்ளி இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியினால. அதனால இப்போ பிள்ளான் சாதிக்கும் போது அழகா சொல்லிக்கிற, அந்த கஜேந்திராழ்வானை ரட்சித்தருடைய சரணாகத வத்சனோ திருவாரன்மலையில் இருக்கிறான், அவன் நம்முடைய அபேட்சிதம் செய்தருளும், ஆதலால் உங்களுடைய சமஸ்த துக்கங்களும் போகும்படி திருவாரன் வெளியிலே போய் அனுபவியுங்கள் என்கிறார் அப்படின்னு. இந்த பாசனம் கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டான், போன பாசனத்திலே சரணாகதி பண்ணுங்கோள் அப்படின்னா, இந்த சரணாகதியும் பிராப்தியமும் ரெண்டும் திருவாரன் வெளியான அப்படின்னாலே அங்கே போய் திருவாரன் வெளியிலே போய் நீங்கள் எம்பெருமானை அனுபவியுங்கள் அப்படிங்கிறார். இதனுடைய விவரணமாக இன்னும் பாசனங்கள்லாம் வரப்போகுது இனிமே மேலையும். இப்போ வந்து ஸ்லோகம் பார்க்கணும். வைகுண்டே நித்தயோகாத் ஸ்ருத விவசதயா அனந்த கீர்த்தியுஜ்வலத்வாத் சேஷே சாயித்வ ருக்மிண்யபிமத சுரஜித்பான தோஹ்கண்டனாத்யைஹி கிராஹக்ரஸ்தேபரக்ஷாபிருச்சித விஷயே சந்நிதானாத் சுசித்வாத் ஸ்தோத்ருணாம் துக்கஜாதம் விகடேதி ஹரிஹி தீர்த்தபாதஹ அப்யதாயே. ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆழ்வார் பாசனங்கள்ல கூட இப்ப அதான் பார்த்தோம், மனசுல இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் இருக்காது, பாபங்கள்லாம் இருக்காது என்பதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மூணு பாசுரத்துல இன்னைக்கு பார்த்த மூணு பாசுரத்துல மூணு வைபவங்கள், இதை எம்பெருமானுடைய திவ்ய லீலைகள் பார்த்தோம். அதே தான் சுவாமி தேசியன் இங்கே சாதிக்கிற. முதல்து ருக்மிணி அபிமத அப்படின்னு, ருக்மிணிக்கு அபிமதனாக எம்பெருமான் இருந்தான். ருக்மிணி பிராட்டியை பத்தி சொல்லும் போது உருப்பணி நங்கை அணி நெடுந்தோள் புணர்ந்தான் அப்படின்னு சொல்லும் போது, ருக்மிணிக்கு அபிமதனா பகவான் நாராயண அபிமத அனுரூபான பெருமானுக்கு அபிமதனாக ருக்மிணி பிராட்டியார் இருக்காரு, ருக்மிணி பிராட்டியாருக்கு அபிமதனாக பெருமாள் இருக்காரு. இது இவர்களுடைய விற்த்தாந்தம் நமக்கு தான் தெரியுமே, அவர் ஓலையெல்லாம் கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பரஸ்பரம் அபிமதி இருந்திருக்கு இவர்களுக்கு, அதாவது அனுரூப அபிமத அப்படி பிடிப்பு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த விஷயத்தை அணி நெடுந்தோள் பணந்தான்னு சொல்றதுனாலே அந்த விஷயத்தை சொன்ன. அப்புறம் சுரஜித்பான தோஹ்கண்டனாத்யைஹி, சுரஜித் அப்படின்னா தேவர்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவனானவன் பாணன், அந்த பாணனுடைய தோஹோ தோல் அதை கண்டனன் ஆயிரம் தோல் துணித்தான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றேன். இந்த பானாசனை பத்தி சொல்லும்போது சுரஜித்னு ஒரு பதம் போட்டிருக்கார், தேவர்களை எல்லாம் ஜெயித்தவன் அப்படின்னு. ஏன்னா பரமசிவனே பானாசுரனுக்கு சகாயம் பண்றதுக்காக கூட வந்துட்டார், அதனால பானாசுரனுக்கு மனசுக்குள்ள ஒரு கர்வம் உண்டாம் எப்பவுமே. ஏன்னா பரமசிவனே எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்,
அப்படின்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவா, யார் வேண்டியவன் சொல்லுது, எனக்கு அவர் வேண்டியவர் அப்படின்னா அவருக்கு நான் வேண்டியவன் சொல்ல, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. எனக்கு அவர் வேண்டியவர் அப்படின்னா எனக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் செய்து தரேன்னு அர்த்தம். அவருக்கு நான் வேண்டியவன்னா ஏ நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தத்தில் பானாசுரன் அப்படி நினைக்க ஆரம்பிச்சுட்டான். சிவபெருமானுக்கு தானரோ பெரிய பக்தன்கிறது மாறி போய் இனிமே அவரே என்னால் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியாக கொஞ்சம் அகம்பாவம் அதிகமாகி சிவன் என்ன பக்தினாலே வசப்படுத்தியிருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால தேவர்கள்ல இவனை பார்த்தா பயப்படுறாளா, அவன் என்னப்பா சிவனுடைய ஆழ்பாவை நம்ம அவங்ககிட்ட ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு, அதனால்தான் சூரஜித் அப்படின்னு போட்டார். இப்போ தேவர்களை ஜெயித்தவன் இங்கே சாட்சாத் சுவாமி ஒன்று சாய்கிறார், நெற்றியிலே கண் படைத்த ருத்ரனை ரக்ஷகனாக பற்றினோம் என்று இருமாந்து தேவர்களோடே விரோதித்த பானாசுரன் இருந்த இடத்தே சென்று அப்படின்னு. அவன் ரொம்ப இருமாந்து சிவபக்தனான அப்படின்னாலே தேவர்கள்லாம் கூட அவனை பார்த்து பயப்படலாம், இவன் வேற இருமாந்து இருக்கிறபடியாலே அவனோட நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்கச்ச. அப்போ கிருஷ்ணாவதாரத்துல என்னென்னமோ இந்திரன் எல்லாம் தோற்று போனான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் இருந்தா கூட என்னையார் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னு கேட்ட அதான் சிவபக்தன் ஆச்சே அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவர் தான் பெரிய உபகாரகன், அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இருமாப்பு தீரும்படியாக சிவனுடைய அனுகிரகத்தினால் தானே 1000 கை வந்தது. அதனால முதல்ல அந்த 1000 கையும் வெட்டி எடுத்துட்டார் பெருமாள். உனக்கு இந்த 1000 கை இருக்க அப்படின்னால்தான் இத்தனை இருமாப்பெல்லாம் இருக்கு. எப்பவுமே நிறைய இருந்தா ஆபத்து, எதுவுமே திட்டமா இருக்கணும். இப்ப நமக்கே 2 கை இருக்கா நம்ம மனுஷால ஒழுங்கா இருந்துட்டு இருக்கோம், திடீர்னு 4 கை இருந்து வச்சுவாங்க, 2 கைக்கு பதிலா 4 கை இருந்தா என்ன ஆட்டம் போடுவோம் நாம, நான் இதை பண்ணுவேன் நான் அதை பண்ணுவேன் இதை சாதிப்பேன் அதை சாதிப்பேன் என்னென்னமோ சொல்லுவோம். அதனால பெருமாள் எல்லாருக்கும் அளந்து கொடுத்துருக்காரு, சரியா தான் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும், அதிகமா இருந்தா ஆபத்து. பானாசுரனுக்கு ரொம்ப பக்தனா இருக்கானேன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்டார், அதனால்தான் அவனுக்கு இருமாப்பு வந்துருக்கு. 1000 கை இருந்தா ஒரே சமயத்துல அவன் வந்து 500 அஸ்திரம் போட முடியும், நான் 2 கைக்கு 1 அஸ்திரம் வச்சுக்கோங்க. அப்போ 1000 கை இருந்தா ஒரே சமயத்துல 500 அஸ்திரம் போட முடியும், பாக்கி பேர்லாம் 1 அஸ்திரம் 2 அஸ்திரம் போடுவான். ஒரே சமயத்துல 500 அஸ்திரம் யார் போடுவான், ஒரே சமயத்துல 500 ஆயுதங்களை அவனாலே செலுத்த முடியும். அதனால இதெல்லாம் அதிகப்படியா இருக்கிற அப்படின்னா அவனுக்கு அதிகப்படியான எண்ணம் வந்துருத்து அவனுக்கு. அதனால அவன் கர்வத்தை துடைப்பதற்காக முதல்ல அவன் 1000 தோளையும் துணித்தார். அதனால பரமசிவனுடைய பக்தன் நானு அப்படின்னு அது ஒண்ணு இருக்கு, சிவபக்தர்களுக்கு அது உண்டு. ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு சரித்திரம் இருக்கு, அர்ஜுனனுக்கு சிவபக்தி ரொம்ப அதிகம், இது எல்லாருக்குமே தெரியும். பக்கத்திலே கண்ணன் இருந்தா கூட கிருஷ்ண பக்தியை காட்டிலும் சிவபக்தி தான் அதிகம் அர்ஜுனனுக்கு. அவனுடைய பிரகிருதி மகாபாரதத்துல பல இடத்துல இது வரும், சிவபக்தங்க கண்ணனும் பரவாயில்ல நீ சிவபக்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. ஆனா ஒரு விற்த்தாந்தம் என்னன்னு கேட்டான்னா, இந்த வைதிக புத்திராணயனம் அப்படின்னு ஒரு விற்த்தாந்தம் இருக்கு இல்லையோ, அதுல பாகவதத்துல ஒண்ணு வரும், இந்த வைதிகர் ஒருத்தர் போய் சொல்ற என்னுடைய குழந்தைகள்லாம் காணாத போயின்னு இருக்கு அப்படின்னு, பக்கத்துல கிருஷ்ணன் கிட்ட போய் சொல்ற, பக்கத்துல அர்ஜுனன் இருக்கான் துவாரகையில. இது அப்போ வந்து குழந்தைகள்லாம் காணாது போடுறதே நீ ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறிய கிருஷ்ணாங்கிற அவர், நீ எதை சொன்னாலும் காதிலே போட்டுக்க மாட்டேங்கிறியே அப்படின்லாம் கேட்கறேன். என்ன உமக்கு என்ன கஷ்டம், நான் தீர்க்கிறேன்னா அர்ஜுனன், உமக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, குழந்தை காணா போயிரு எது ஆனாலும் நான் பார்க்கறேன் என்கிட்ட நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னா, அவர் சொன்னார் நான் உன்னை கேட்டேனா உங்ககிட்ட கேட்கிறேன், நான் கிருஷ்ணன் தானே கேட்டுட்டு இருக்கேன், கிருஷ்ணனே முடியலன்னு சொல்லிட்டு விட்ட போது நீ எதுக்கு வர அப்படின்னு கேட்டான். அதுக்கு அர்ஜுனன் சொல்றான், என்ன என்ன கிருஷ்ணன் நினைச்சுட்டியா நீ அப்படின்னா, நான் வில்லுக்கு விஜயன் நம்ம பெயர், வில்லுக்கு கண்ணன் பெயர் சொல்லியே யாரும், வில்லுக்கு ராமன் கூட சொல்லல, வில்லுக்கு விஜயன் அப்படின்னு தானே பெயர் சொல்றேன், அப்ப நாகம் கிருஷ்ணா, நான் என்ன கிருஷ்ணன் நினைச்சுட்டியா, நான் அர்ஜுனன்ப்பா, நான் சிவன் கிட்டேந்து தியானம் பண்ணி தபஸ் பண்ணி பாசுபதாஸ்திரம் வாங்கினவன். கிருஷ்ணன் வாங்கியிருக்கானா, லோகத்துல யாராவது வாங்கியிருக்காள, நான் தான் சிவன் கிட்ட போய் பாசுபதாஸ்திரம் உட்பட வாங்கினவன் நான் அப்படின்னு இப்படியே இப்படியே தான் வரும் பாகவதத்துல. என்ன கிருஷ்ணன் நினைச்சுடாத, நான் அர்ஜுனனாகும், நான் தபஸ் பண்ணி சிவன் கிட்டே இருந்து பாசுபதாஸ்திரம் வாங்கினவனாகும், கிருஷ்ணன் அது வாங்கலைங்கிற மாதிரி பேசுறான். அவர் அரகுர மனசோட போனார், அப்புறம் கடைசியில் அர்ஜுனாலையும் முடியல, அந்த பிள்ளைகளை மீட்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டான், கிருஷ்ணன் தான் வந்து அதை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் புரிஞ்சுட்டானான், வாஸ்தவம் தான் உண்மையில பகவானுடைய அதீனமாக தான் மொத்தமுமே இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டான். அதனால அந்த ரீதியில சில பேருக்கு அந்த பக்தி அதிகமா போய் ஒரு அனுகிரகம் பண்ணா மொத்தம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரீதியில பானாசுரன் இருந்தானா, அந்த பானாசுரனுடைய அபிமானத்தை தொலைத்தார். இப்படியாக ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியவராக
எம்பெருமான் திருவாரன்வெளியிலே எழுந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்க இந்த தசகத்திலே ஆழ்வார் சாதிக்கிறார். தொடர்ந்து இன்னும் நல்ல அனுபவத்தை நாம் நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.